இப்ப தமிழ்நாட்டுல ரொம்ப ஹாட்டா போயிட்டு இருக்க ஷோ என்னன்னு பாத்துட்டீங்கன்னா பிக் பாஸ் தான். பிக் பாஸ் வந்த நாள்ல இருந்தே பரபரப்புக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல வேற அடிக்கடி டாஸ்க் கொடுத்து இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக்கிட்டு இருக்காங்க. விஜய் டிவி அவங்களோட ரெண்டாவது ப்ரோமோ எனக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டே 24 எபிசோட் 25 எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு சின்ன ப்ரிவியூ தான் இது. இந்த ரெண்டாவது ப்ரோமோல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வயாபுரி வந்துட்டு சொல்றாரு, நம்ம வீட்டுல ஒரு பாரம்பரிய வழக்கம் இருக்கு, அவங்க அவங்க சாப்பிட்ட தட்ட அவங்க அவங்க கழுவி வச்சிடணும் அப்படின்னு வயாபுரி சொல்றாங்க. பட் ஓவியா வந்துட்டு எங்க வீட்லயும் அப்படி கிடையாது, எங்க வீட்லயும் சர்வன் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஸ்நேகன் வந்துட்டு ஒரு மாதிரி முறைச்சு யாரோ திருடிட்டாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் போயிட்டு இருந்தது. சக்தியையும் ஓவியாவையும் விசாரிச்சுட்டு இருந்தாங்க ஹோம்மேட்ஸ் எல்லாருமே. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோல போயிட்டு இருந்தது. இந்த ரெண்டு ப்ரோமோவையும் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கிட்ட எப்படி போகும்னு பார்த்துட்டீங்கன்னா, எப்பயும் போல பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் பிரகாரம் இன்னைக்கு காலையில ஒரு ஃபேமிலியாவே இவங்க எல்லாமே ரன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப போடுற ப்ரோமோ எல்லாமே வந்துட்டு ரியல் லைஃப்ல நடக்கிறதா இல்ல அவங்க போடுற அந்த டிராமாக்குள்ள நடக்கிறதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இன்னைக்கு எபிசோட் அதை பார்த்தாதான் அது கிளியரே ஆகும். மத்தபடி பாத்தீங்கன்னா, இந்த டைமண்டை திருடிட்டாங்கன்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுறாங்க இன்னைக்கு யாரோ. பிகாஸ் நேத்தே சக்தி வந்துட்டு அவ்வளவு டவுட் கேட்டாரு, இதை பார்த்தா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு. அதனால யாராவது பார்த்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த டைமண்டை யார் எடுத்தாங்க அப்படின்ற ஒரு சீக்வன்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். பிகாஸ் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் அந்த குடும்பம் போல நடிச்சாலும் தனித்தனியா போயிட்டு புறம் பேச ஆரம்பிப்பாங்க. அதாவது அடுத்த எலிமினேஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி தான் எடுத்திருக்காங்க, இல்ல நமிதா தான் எடுத்திருக்காங்க, இல்ல ஓவியா எடுத்திருக்காங்க அப்படின்னு மாத்தி மாத்தி அவங்க அவங்கள பேசிப்பாங்க. பட் மேக்சிமம் தாட் வந்துட்டு ஓவியாக்கு தான் வரும். பிகாஸ் ஓவியா தான் எவ்ரி டைம் நாமினேட் ஆகிட்டு இருக்காங்க. அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஓவியா எடுத்து ஒளிய வச்சிருக்கலாம் அப்படின்னு எல்லாருமே பேசுவாங்க. அதுல முக்கியமா பாத்துட்டீங்கன்னா ரைசா, நமிதா, காயத்ரி இதுல இம்பார்ட்டன்டா ஓவியா பத்தி தப்பா பேசுவாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா நேத்தே வேற ஓவியா டைமண்ட் எடுத்து விளையாண்டு இருந்தாங்க, அதனால ஓவியா மேல கொஞ்சம் சந்தேகம் இருக்கும். அண்ட் தென் சக்தி மேலையும் சந்தேகம் அதிகமா இருக்கும். ஏன்னா சக்தி நேற்று ரெண்டு டைம் வந்து மிஸ் பண்ணிட்டாரு டைமண்ட் எடுக்கும்போது, சவுண்ட் போட்டுட்டாரு. ஒரு டைம் கணேஷ் எந்திரிச்சாரு, ஒரு டைம் ஆரோ எந்திரிச்சிட்டாரு. அதனால சக்தி மேலேயும் கொஞ்சம் டவுட் இருக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல சக்தி அலாரம் மாதிரி கேட்டிருந்தாங்க, எனக்கு திருட்டு பக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி. பட் டைமண்ட் எடுத்தது சக்தி தான், நம்ம எல்லாருக்கும் தெரியும், உள்ள இருக்கிற யாருக்கும் தெரியாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி இன்சிடென்ட் போயிட்டே இருக்கும்போது ஓவியா வந்துட்டு கொஞ்சம் ஓவரா ஆக்ட் பண்ற மாதிரி, இல்ல ஓவரா எல்லாரும் இன்சல்ட் பண்ற மாதிரி தோணுதோ என்னன்னு தெரியல. நேத்துல இருந்தே ஸ்நேகன் வந்துட்டு ஓவியா ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்துட்டு ஓவியாக்கும் இந்த ஹோமென்ஸுக்கும் உண்டான சண்டை கொஞ்சம் இருக்கும். இதுல பிக் பாஸோட ஆர்டர் வந்துட்டு ஓவியா வந்து சுட்டித்தனமா யார் பேச்சு கேட்காம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர். அதனால அவங்க இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வாட்டி எடுக்கிறாங்களா, இல்ல அந்த கேரக்டரா வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு டவுட் உள்ள இருக்கிறவங்களுக்கு இருக்கு, வெளியே இருக்கிறவங்களுக்கு இருக்கு. பட் ஓவியா நேத்துல இருந்து ஸ்நேகன் என்ன போட்டு செம்ம ஒர்த் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எபிசோட்லயும் ஓவியா வந்துட்டு அவங்களோட குடும்பத்தனமான பேச்சு, அவங்க குடும்பத்தனமான ஆக்டிவிட்டிஸ் அது மாதிரி தான் இருப்பாங்க. அது வந்துட்டு அந்த ஃபேமிலி மாதிரி செட்டப் இருக்கு, அதுக்குள்ளேயே அந்த இன்சிடென்ட்னா முடிஞ்சிருமா, ஓவியாவோட ரியல் பார்ட் வந்துட்டு அது பாதிக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல. சக்தி கூட ரொம்ப கத்துறாரு ஓவியாவை, சக்தி கூட ஓவியாவை ரொம்ப கத்துறாரு. அது எது மாதிரியான கத்தல்னு எனக்கு தெரியல, ஒரிஜினலா கத்துறாரா இல்ல வந்துட்டு அந்த நாடகத்துக்குள்ள கத்துறாரா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குது. எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு எபிசோட் காலையில கொடுத்த ப்ரொமோவும் இப்ப இருக்கிற ப்ரொமோவும் சேர்த்து பார்த்தா கூட ஓவியாவை டார்கெட் பண்ணி தான் போகுது. காலையில ஓவியா டைமண்ட் எடுத்துட்டாங்களா அப்படின்ற ஒரு டவுட், இப்ப பாத்துட்டீங்கன்னா ஓவியா எல்லாரையும் எதிர்த்து பேசுறாங்க. இந்த ரெண்டு கான்செப்டும் வச்சு பார்க்கும்பொழுது ஓவியா தான் இன்னைக்கு மெஜாரிட்டியா ஆக்குபை பண்ண போறாங்க. அண்டன் பாத்துட்டீங்கன்னா சக்தி காலையில வந்துட்டு சக்தி அலற மாதிரி காட்டியிருந்தாங்க, அண்டன் இப்பயும் சக்தி வந்துட்டு ஓவியாவை திட்டுற மாதிரி காட்டியிருந்தாங்க. சோ சக்தியோட பிளேவும் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். மற்றபடி மீது எல்லாருமே எப்பயும் போல ரெகுலரான ஒர்க்கில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் ஸ்பெசிஃபிக்காக இன்னைக்கு எந்த ஒரு ரோலுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எபிசோடில் கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. பட் ஃபைட் வந்துட்டு இன்னைக்கு இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எனக்கே இருக்கு. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இது எல்லாமே அந்த நாடகத்துக்குள்ளே நடக்கிறதா இருந்தால் எந்த ஒரு ஃபைட்டும் வராது, சிம்பிளாக போயிடும். ஒருவேளை ஓவியா வந்துட்டு ஓவராக எல்லாரையும் கலாய்க்கிறாங்க, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியலாகவே சக்தி திட்டுறாங்களா அப்படின்ற விஷயம் தெரியல. ஒருவேளை அப்படி திட்டிருந்தால் கண்டிப்பாக இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு பிக் பாஸ்ல என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னு.